ரிலீஸ் ஸ்பெஷல் மாஸ்டர் படத்தின் புது ப்ரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாம் போகக்கூடாது நைய புடை என்று விஜய் டயலாக் விட்டுள்ளார் அதை பார்த்த சமூக வாசிகள் சிலர் கிண்டல் செய்திருக்கின்றனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் விஜய் சேதுபதி மாளவிகா மோகனன் ஆண்ட்ரியா அர்ஜுன் தாஸ் உள்ளிட்டோர் நடித்துள்ள மாஸ்டர் படம் நாளை மறுநாள் தியேட்டர்களில் வெளியாகிறது மாஸ்டர் படத்தை பார்க்கும் ஆவலில் ரசிகர்கள் டிக்கெட் வாங்க தேட்டர்களில் குவிகிறார்கள் அவர்கள் டிக்கெட் வாங்க முந்தியடித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது இதற்கிடையே ரசிகர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் தயாரிப்பு தரப்பு தினமும் ஒரு புரோமோ வீடியோவை வெளியிட்டு வருகிறது இந்நிலையில் நின்றைய புரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் விஜய் கூறியிருப்பதாவது நட்டையை உடச்சிக்கிட்டு திரும்பி திரும்ப பார்த்துக்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்லெல்லாம் போகக்கூடாது நையப்புடை என்று தெரிவித்துள்ளார் வீடியோவை பார்த்த ரசிகர்கள் இம்ப்ரெஸ் ஆகியுள்ளனர் மற்றவர்களோ முந்தைய ப்ரோமோ வீடியோவில் முடிஞ்சா சொல்றா பார்ப்போம் என்றார் விஜய் அவர் பஞ்ச் விட்ட வேகத்தில் தேட்டர்களில் நூறு சதவீத பார்வையாளர்களை தமிழக அரசு அனுமதித்தது விதிமீறல் என்றது மத்திய உள்துறை அமைச்சகம் இந்நிலையில் புடை என்று சொல்லியிருக்கிறார் யார் புடைக்கப் போறாங்களோ என்று கூறியுள்ளனர் அதற்கு முன்பு விஜய் விஜய் சேதுபதி மல்லு கட்டும் போஸ்டர் வெளியாகி வைரலானது அந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் தேட்டரில் ஜேடியும் பவானியும் அடித்துக் கொள்வதை பார்க்க மரண வெயிட்டிங் என்று தெரிவித்துள்ளனர் விஜய்க்கு கேரளாவில் ஏகப்பட்ட ரசிகர்கள் ரசிகைகள் இருக்கிறார்கள் கேரளாவில் தியேட்டர்கள் திறக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டதால் மாஸ்டரை பார்க்க முடியாதோ என்ற சேட்டங்களும் சேச்சிகளும் ஃபீல் செய்தார்கள் இந்நிலையில் பிரச்சினை தீர்ந்து தியேட்டர்கள் திறக்கப்படுகின்றன மாஸ்டர் படம் கேரளாவிலும் ரிலீஸ் ஆகவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் தேட்டர்களில் நூறு சதவீத பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதனால் ஐம்பது சதவீத பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் பொங்கலுக்கு மாஸ்டர் மட்டுமல்ல சிம்புவின் ஈஸ்வரன் படமும் தேட்டர்களில் ஆகவிருக்கிறது மாஸ்டர் படம் தமிழ் தவிர்த்து தெலுங்கு கன்னடம் இந்தி ஆகிய மொழிகளிலும் வெளியாக உள்ளது இதற்கிடையில் ஆஸ்திரேலியாவில் இதுவரை எந்த படத்திற்கும் இல்லாத அளவிற்கு மாஸ்டர் படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் பேராசிரியராக நடித்திருக்கும் படம் மாஸ்டர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திரைக்கு வந்திருக்க வேண்டிய மாஸ்டர் படம் கொரோனா காரணமாக போனது இந்த நிலையில் இந்த படம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வெளியாக உள்ளது இதனிடையே தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக தேட்டர்களில் ஐம்பது சதவீத இருக்கைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டு இருந்தது தேட்டர்களில் நூறு சதவீத இருக்கைகளை நிரப்பிக்கொள்ள தமிழக அரசிடம் பல தரப்பினரும் அனுமதி கோரிய நிலையில் அதன் பிறகு நூறு சதவீத இருக்கைகளுக்கு அனுமதி அளித்த அரசு அறிவிப்பை வாபஸ் பெற்று ஐம்பது சதவீத இருக்கைகளுக்கு அனுமதி என்ற பழைய நிலையே தொடரும் என்று அறிவித்துள்ளது இந்நிலையில் நாள்தோறும் ஒவ்வொரு ப்ரோமோ வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது படக்குழு இன்று முன் அறிவிப்பு இல்லாமல் வெளியான ஒரு போஸ்டரை வெளியிட்டு எங்களது சர்ப்ரைஸ் எப்படி இருக்கிறது என்று ரசிகர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளது படக்குழு அந்த போஸ்டரில் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி சண்டையிட்டுக் கொள்ளும் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது இந்த போஸ்டரானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதேபோல் மாஸ்டர் படத்திற்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய ரசிகர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் டிக்கெட்டுகளை பதிவு செய்ததும் அடுத்த வேளையாக ட்விட்டரில் மாஸ்டர் டிக்கெட்ஸ் என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள் மாஸ்டருக்கு பிறகு சிம்புவின் ஈஸ்வரன் படம் வெளியாவதால் முதல் நாளில் எல்லா திரைகளிலும் மாஸ்டர் திரையிடப்படும் என தெரிகிறது மாஸ்டர் படத்திற்கான எதிர்பார்ப்பு மற்ற நாடுகளிலும் அதிகமாக உள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவில் எந்த ஒரு தமிழ் படத்திற்கும் இல்லாத அளவுக்கு அதிக ஷோக்கள் விஜயின் மாஸ்டர் படத்துக்கு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் புதிய சாதனை படைக்கும் விதத்தில் முதல் நாளில் கிட்டத்தட்ட இருநூற்று இருபது ஷோக்கள் திரையிடப்படுகின்றன இந்த ஆண்டு பொங்கலுக்கு மாஸ்டர் ஈஸ்வரன் ஆகிய இரண்டு படங்கள் திரையரங்குகளில் வெளியாகி இருக்கின்றன கொரோனா ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு திரையரங்குகள் திறக்கப்பட்ட பின் வெளியாகும் பெரிய படங்கள் என்பதால் ரசிகர்களைப் போல் தியேட்டர் உரிமையாளர்களும் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் சமீபத்தில் பொங்கலுக்கு வெளியாக உள்ள மாஸ்டர் திரைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளதால் படக்குழுவினர் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் கொரோனா பரவலுக்கு பிறகு திரையரங்கில் வெளியாகும் முதல் பெரிய படம் மாஸ்டர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திரைக்கு வந்திருக்க வேண்டிய மாஸ்டர் படம் கொரோனா காரணமாக தள்ளிப்போனது இந்த படம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வெளியாகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் பேராசிரியராக விஜய் சேதுபதி வில்லனாக நடித்திருக்கும் படம் மாஸ்டர் இந்த படத்தில் மாலவிகா மோகனன் சாந்தனு ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் நடித்துள்ளார்கள் இந்நிலையில் நாள்தோறும் ஒவ்வொரு ப்ரோமோ வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது படக்குழு இன்று முன் அறிவிப்பு இல்லாமல் வெளியான ஒரு போஸ்டரை வெளியிட்டு எங்களது சர்ப்ரைஸ் எப்படி இருக்கிறது என்று ரசிகர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளது படக்குழு அந்த போஸ்டரில் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி சண்டையிட்டுக் கொள்ளும் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது மாஸ்டர் படத்திற்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் தீவிரத்தில் உள்ளனர் ரசிகர்கள் இந்நிலையில் மாஸ்டர் படம் வெளியாவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே இணையத்தில் வெளியாகியுள்ளது அதனால் படக்குழு மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதையடுத்து எங்கிருந்து எப்படி லீக் ஆனது என்று படக்குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர் வெளிநாட்டில் திரையிடப்பட்ட விநியோகஸ்தர்கள் காட்சியிலிருந்து லீக் ஆகியுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே சுமார் ஒன்றரை ஆண்டுகள் உழைப்பு தயவு செய்து யாரும் அக்காட்சிகளை பகிர வேண்டாம் இன்னும் ஒரு நாளில் மாஸ்டர் உங்களுடையது என்று தயாரிப்பு நிறுவனமும் இயக்குநரும் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளனர் மேலும் இப்போது மாஸ்டர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஏதாவது வெளியாகியிருந்தால் உடனே பிளாக் எக்ஸ்பைரசி டாட் காம் என்ற இணையதள முகவரிக்கு புகார் தெரிவியுங்கள் என்று ட்விட்டரில் தெரிவித்துள்ளார்கள் இதற்கிடையில் சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாகியிருக்கும் ஈஸ்வரன் படத்திற்கும் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு பாரதி ராஜா நிதி அகர்வால் காளி வெங்கட் பாலசரவணன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் படத்தை திண்டுக்கல்லை சுற்றியிருக்கும் பகுதிகளில் படமாக்கி முடித்துள்ளது படக்குழு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டீசர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ஈஸ்வரன் திரைப்படம் ஜனவரி பதினான்காம் தேதி திரைக்கு வரும் என்று படக்குழு அறிவித்திருந்தது முன்னதாக மோஷன் போஸ்டர் ஒன்றில் சிம்பு கையில் பாம்பு பிடித்திருப்பதை போன்ற காட்சி இடம்பெற்று பிரச்சினை எழுந்தது அது கிராஃபிக்ஸில் உருவாக்கப்பட்டது என படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் கிராஃபிக்ஸில் உருவாக்கப்பட்ட பாம்பாக இருந்தாலும் திரைப்படங்களில் விலங்குகளை பயன்படுத்த சித்தரிக்க விலங்குகள் நல வாரியத்திடம் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் ஆனால் ஈஸ்வரன் படக்குழுவினர் இதற்கான அனுமதியை பெறாததால் வெளி வெளியிடப்பட்டிருக்கும் போஸ்டர் மற்றும் டீசரை பகிர்வதை நிறுத்த விலங்குகள் நலவாரியம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தற்போது புதிய பிரச்சனை எழுந்துள்ளது சிலம்பரசன் நடித்த ஈஸ்வரன் படத்தை திரையரங்குகளில் வெளியிடுவதற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இப்படம் தமிழ்நாட்டில் தியேட்டர்களில் வெளியாகும் ஜனவரி பதினான்காம் தேதியன்றே வெளிநாடுகளில் ஓடிடியில் வெளியீடு என்ற அறிவிப்பு தேட்டர்க்காரர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது வெளிநாட்டில் ஓடிடி வெளியீடு பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படத்தின் தயாரிப்பு நிறுவனம் இன்று வெளியிட்டது இப்படியான ஒரு புதிய முறைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது என தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் அதனால் படத்தை திரையிட ஒப்பந்தம் போட்டுள்ள தேட்டர்காரர்கள் பட தயாரிப்பாளரிடம் படத்தை திரையிட விருப்பமில்லை என்று சொல்லிவிடுங்கள் அதனால் வரும் பிரச்சனைகளை சங்கம் பார்த்து கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஆடியோ வெளியிட்டுள்ள திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் பன்னீர்செல்வம் ஒரே நாள் திரையரங்கு மற்றும் ஓடிடி வெளியாவதை அனுமதித்தால் அனைத்து திரைப்படங்களும் இதுபோல் முடிவெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் எனவே ஈஸ்வரன் படத்தை திரையரங்குகளில் வெளியிட முடியாது என்று தெரிவித்துள்ளார்